மதிப்புகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ், நான் நிரோஷா. வழக்கம் போல நிறைய இருக்கு, பட் அதை தாண்டி இப்ப வந்து சென்னையில மழை பெஞ்சுகிட்டே இருக்கு. நைட்ல இருந்து மழை பெஞ்சுகிட்டு இருக்கு, பட் மழை ஒரு நாள் நேத்து நைட்ல இருந்து பெஞ்சு கூட இப்ப வரைக்கும் எந்த இடத்துலயும் வந்து பெருசா தண்ணிகள் நிக்கல அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. உண்மையிலே அது வந்து நல்ல விஷயம். திராவிட மாடல் மேற்கொண்ட அந்த மழைநீர் வடிகால் அதெல்லாம் வந்து பயங்கரமா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சி வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மழைநீர் வடிகால் திட்டத்தை கொண்டு வரும்போது நிறைய பேர் நிறைய புகார்கள்லாம் வச்சு இது தேவையில்லாத ஒண்ணு, இது வேஸ்டான திட்டம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அங்கங்க தண்ணி நிக்கும் போது கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சோ இத்தனை கோடி செலவு பண்ணி கூட அங்கங்க தண்ணி நிக்குது, ஏன்னா கடந்த முறை மழையில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தண்ணி நின்னுது, அதனால வந்து ஆட்சியாளர்கள் வந்து சரியா செய்யல அப்படின்ற ஒரு குற்றத்தையே வச்சாங்க. சமீபமா கூட கடந்த நாட்களுக்கு எல்லாம் முன்னாடி கூட பாத்தீங்கன்னா மழை பெஞ்சு அங்கங்க கொஞ்சம் சில தண்ணிகள் நின்னுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான மழை, ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டு கூட அவங்க நீரை எடுக்கிறதுக்காக வழிமுறைகளை செஞ்சிருப்பாங்க. ஆனா தொடர்ச்சியா மழை பெஞ்சதால உடனடியே ஆனா கிளியர் பண்ணாங்க, தண்ணி அங்கங்க நின்னாலும் உடனே கிளியர் பண்ணாங்க. சோ அப்போ கூட நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இது வந்து ஃபெயிலர் ஆன திட்டம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்கேயே எங்கேயுமே தண்ணி நிக்கல, உடனடியே கிளியர் பண்ணிட்டு இப்ப சென்னையை வந்து என்ன பண்ண ஃப்ரீயா போயிட்டு ஃப்ரீயா வரலாம் அப்படின்ற மாதிரி. மழை காலத்துல இந்த இடத்துல தண்ணி நிக்கும் அப்படின்றது எல்லாருமே மறந்துட்டு ஈஸியா போயிட்டு ஈஸியா வர ஒரு சுச்சுவேஷன் வந்து திராவிட மாடல் ஆட்சி நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படின்றது பெரிய விஷயமா பார்க்கப்படுது. சரி, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு உள்ள வாங்க. நிறைய நியூஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இன்னும் மென்மேலும் மக்களுக்கு பண்ணணும், அதனால மக்கள் வந்து பயனடையணும், சந்தோஷப்படணும். ஸோ இதெல்லாம் தாண்டி திமுக அதிமுக அது எப்பவுமே போய்கிட்டு இருக்கிறது. ஸோ திருமாவளவன் இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாஜகவை டைரக்டா வந்து விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு, டைரக்டாவே தாக்கி பேசியிருக்காரு. என்னன்னா நீங்க வந்து திமுக அதிமுக கூட கூட்டணி வச்சா கூட உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்களால வளர முடியாது, மலர முடியாதுன்னு சொல்லியிருக்காராம். என்ன விஷயம், என்ன மேடையில அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சு, அதாவது ஒரு கருத்து சொல்லி எனக்கு தெரிஞ்சு 2001 இருந்து பாஜக வந்து படாத பாடுபடுது, எப்படி ஆச்சுன்னா தமிழ்நாட்டுல வந்து நம்ம மலர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி படாத பாடுபடுறாங்க. ஆனா இது வரைக்கும் அவங்களால வளர முடியல அப்படின்றதுதான் ஒரு ரீசனா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க, பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கூட்டணி வச்சதுலாம் மாநில கட்சிகள் தான் அடி வாங்கியிருக்கு, கண்டி தேசிய கட்சிகள் வந்து வளர்ந்த எந்த பாடம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிடம் தமிழ் தேசியம் இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற சித்தாந்தம் கொண்டிருக்கிற பாஜக இதுக்கு முன்னாடி இல்லை, இதுக்கு அப்புறமும் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா வளரவே முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அண்ணா திராவிடம் என்று சொன்னாரு, அது வந்து சொன்னார்னா தமிழ் தேசிய உணர்வோட தான் சொன்னாரு. பெரியாரும் திராவிடம் சொன்னாரு, அவரும் வந்து தமிழ் தேசிய உணர்வோட தான் சொல்லியிருக்காரு. ஸோ திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்னொன்னு பின்னி பிணைஞ்சது இருக்குது, இது ரெண்டுத்தையும் பிரிக்கவே முடியாது. நீங்க அப்படி பிரிச்சு பாத்தீங்கன்னா நீங்க தான் பிரிஞ்சு போயிருவீங்க. அதனால வந்து பாஜக எப்படி ஆச்சுன்னா முட்டி மோதி சனாதன உள்ள கொண்டு வந்து இங்க ஆட்சி செய்யணும், சனாதனத்தை எப்படியாச்சு பிரிக்கு புடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கன்னா இனி வளரவே முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழி வாரியா பேசும்போது அப்ப பிரிக்கும் போது கூட திராவிடம் பேசும், ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்தி அப்படின்றது. இப்ப பெரியாரும் அண்ணாவும் அவங்க வந்து மொழி போர்களுக்காக வந்து நிறைய தியாகங்கள்லாம் பண்ணிருக்காங்க, நிறைய தியாகிகள் தியாகம் பண்ணிருக்காங்க. இந்த போராட்டங்கள் எல்லாம் அவங்க முன்வைக்காம திராவிடத்தை உயர்த்தி பிடிக்காம தமிழ் தேசியத்தை உயர்த்தி பிடிக்காம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம், வடநாட்டுல இந்தி பேசிட்டு இருக்க மாதிரி இங்க நம்ம தென்னாட்டுல நம்ம இந்தி பேசிட்டு இருப்போம். சோ இங்க இந்த திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றொன்று பின்னி பிணைந்தது, பிரிக்கவே முடியாது. அப்போ நம்மள முன்னோர்கள் எல்லாம் வந்து அதை அப்படியே கட்டி காத்து தீக்கிட்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு சனாதனம் அவங்க வந்து தலை தூக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க. பாஜக வந்து திமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க, அப்படி கூட்டம் வச்சு திமுக தான் இங்க வந்து தோத்துருக்காங்க. பாஜக அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க, அதிமுக தான் இங்க தோத்துது இருக்கண்டி பாஜக வந்து இன்னும் அதால பாதாளத்துக்குள்ளதான் போயிடுது, எழுந்து வரவே முடியல. 2021 சட்டமன்ற எலெக்ஷன் கூட 4 MLA தான் அவங்களால வின் பண்ண முடிஞ்சது, அத்தனை தொகுதியில ஏடிஎம்கே சப்போர்ட் இருந்து 4 தொகுதியில தான் வின் பண்ண முடிஞ்சது. அப்ப இவங்க வளர்ந்துட்டேன் சொல்றாங்க, எங்க வளர்ந்துருக்காங்க? அதுவும் அந்த அதிமுக கூட்டணி வச்சு இல்லைன்னா அந்த 4 தொகுதி கூட வந்திருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ ஒண்ணு இல்ல, அவங்க வந்து என்ன பண்ணணும், தனிச்சு நிக்கட்டும், எந்த கூட்டணி இல்லாம தனிச்சு நிக்கட்டும். அவங்க எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்க, எப்படி வாங்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2026 எலெக்ஷன்ல பாஜக உண்மையிலேயே வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க தலைவர்கள் எல்லாம்
கூக்குரல் இட்டுன்னு இருக்காங்க. அது உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026 அவங்க தனித்து நின்று அவங்க ஜெயிக்கட்டும், அப்ப நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சவால் விட்டுருக்காரு. இந்த சவாலை பாஜக ஏத்துக்குமா ஏத்துக்காதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருந்தாலும், இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஜக இங்க கூட்டணி இல்லாம ஆட்சி செய்ய முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது, அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, நேற்று தினத்துல வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒத்த கருத்துடையவர்கள் வந்து என்ன பண்ணணும், அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இன்க்ளூடிங் பாஜகவும். ஏன்னா பாஜக கூட கூட்டணி இருக்குதா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஒத்த கருத்துடையவர்கள் வந்து சேரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து சொன்னது வந்து ஒத்த கருத்துடையவர்கள் வந்து சேரணும் அப்படின்னு. இங்க எல்லாருக்குமே எதிர்கட்சியில் இருக்கலாம் ஒத்த கருத்து என்னன்னா, திராவிட திமுக கழகத்தை என்ன பண்ணணும், ஆட்சியில் அமர வைக்க கூடாது, இதுதான் ஒத்த கருத்து, இந்த கருத்தை நாங்கள் உள்வாங்கின்னு வரோம் அப்படின்ற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு சொல்றாங்க. அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது, அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் நாட்கள் இருக்கு, 2026 அது இன்னும் நாட்கள் இருக்கு, அப்ப நெருக்கத்துல பாத்துக்கலாம். ஆனா எடப்பாடி சொன்ன மாதிரி ஒத்த கருத்துல இருக்கவங்க வந்து சேரலாம் அப்படின்னு சொல்றது வந்து எங்களுக்கும் ஒத்த கருத்து தான், திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது. ஏடிஎம்கே ஒத்த கருத்து தான், திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது. எதிர்கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னா, திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது, இதெல்லாம் ஒத்த கருத்து தான், இப்ப இதனால வந்து ஒண்ணு சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு முன்னாடி அதாவது எடப்பாடியார இன்னும் நாட்கள் இருக்கு, காலம் இருக்கு, அதுக்குள்ளேயே இப்ப பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, ஜெயக்குமார் வந்து என்ன பண்ணாரு, முன்னாடி வந்து என்ன பண்றாரு, பாஜக கூட இனிக்கு இல்ல, என்னைக்குமே கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப மனசு கவலையா இருக்கு. ஏன்னா எடப்பாடியார இன்னும் நாட்கள் இருக்குதுன்னு சொல்றாரு, ஆனா ஜெயக்குமார் வந்து இப்ப வந்து இது மாதிரி சொல்றதுனால ஒரு பெரிய மனசோர்வா இருக்கு. ஏன் இப்படி பேசுறாரு, ஏன்னா நாட்கள் வந்து எப்படியானாலும் புரட்டி போடலாமா இல்லையா, இது ஏன் வந்து இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து என்ன பண்றாரு வைக்கிறார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ராம சீனிவாசன், பாஜக நிர்வாகி ராம சீனிவாசன் என்ன சொன்னார்னா, திமுக கூட்டணி உடையவே உடையாது, அவங்க வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. நீங்க என்னதான் குட்டிகாரணம் போட்டாலும், என்னதான் நீங்க வந்து உள்ளடி வேலை பார்த்தாலும், திமுக கூட்டணி உடையவே உடையாது, அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அதிமுக வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஃபர்ஸ்ட் நீங்க உங்க அதிமுக கட்சியை முதல்ல ஸ்ட்ராங் படுத்துங்க, அதுக்கப்புறம் நீங்க கூட்டணி எல்லாம் பேசலாம், மத்த கூட்டணியை பத்தி நீங்க என்ன பண்ணலாம், விமர்சிக்கலாம். உங்க கட்சியே முதல்ல சரியில்லைங்க, நீங்க முதல்ல வந்து ஒண்ணு சேருங்க, அதுக்கப்புறம் நீங்க மத்தவங்களை வந்து சேரலாம். உங்க கண்ணிலேயே நீங்க அழுக்கு வச்சுட்டு மத்த கண்ணில் அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றது வந்து வேடிக்கையான ஒரு காரியமா இருக்கு. அதனால வந்து இங்க பாஜக அதிமுக கூட்டணி வைக்குமா வைக்கிறத தவிர்த்துட்டு, அதிமுக ஃபர்ஸ்ட் ஒன்றுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க, அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் என்ன பண்ணாரு, கருத்து வச்சிருவார். ஸோ இந்த கருத்தெல்லாம் வந்து அப்படியே முட்டி மோதலா இருக்குது. ஆனா அவர் சொல்ற விஷயம் வந்து ஒரு விஷயம் உண்மையா இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணி வந்து என்னைக்குமே வந்து என்னன்னா உடைய உடையாது, அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. 2026 எலெக்ஷன்லயும் அவங்க தான் வந்து ஆட்சி அமைக்க போறாங்க, அதுக்கப்புறம் ஒரு நாடாளுமன்ற எலெக்ஷன்லயும் அவங்க தான் ஜெயிக்க போறாங்க, அவங்க கூட்டணி தான் இருக்க போறாங்க. அதனால நீங்க வந்து பகல் கனவு காணாதீங்க அப்படின்றதான் எடப்பாடியாருக்கும் சொல்லிடுறோம், மற்ற எதிர்கட்சியும் சொல்றாங்க. இன்னொரு விஷயம், அரசியல் விமர்சகர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒத்த கருத்து அப்படின்றது திமுக எதிர்ப்பாளர் மட்டும் வச்சு எடப்பாடியார் சொல்லல, கொள்கை ரீதியாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இங்க திராவிட கொள்கையும் பாஜக கொள்கையும் வேற்றுமை இருக்கு. ஆனா ஒண்ணு, எடப்பாடியார் வந்து அதெல்லாம் பாக்குறது இல்லைங்க, திராவிடம் தமிழ் தேசியம் அதெல்லாம் பாக்குறது இல்லை, அவர் சுயநலவாதி தான். அதனால வந்து சொல்ல முடியாது, காலப்போக்கில் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சு அவங்க எதனா ஒரு வேலையை அடி பார்த்து எதனா ஒண்ணு பண்ணலாம். அதனால அவருக்கு கொள்கை ரீதியான கருத்து எல்லாம் இல்லை, திமுக இருக்கக்கூடாது ஆட்சியில் இருக்கக்கூடாது, அதுதான் அந்த கருத்து. ஒருவேளை தமிழிசை சவுந்தரராஜன் சொல்ற மாதிரி அதிமுக பாஜக இந்த கருத்துக்களை ஒன்று போய் 2026 வந்து அவங்க கூட்டணி வச்சு தேர்தலில் காலம் காணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்குது அப்படின்னு. கண்டிப்பா திருமாவளவனோட இந்த விமர்சனத்துக்கு அடுத்து பாஜகலேருந்து மறுபடியும் என்ன பதிலடி வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ திமுக அதிமுக இது ரெண்டு தவிர மேக்சிமம் வர்றதுக்கு வேற யாராலையும் முடியாது தமிழ்நாட்டில். மேபி இப்போ வந்து விஜய் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஹீரோவா இருந்ததுனால அவருக்கான ஒரு இரண்டாம் வாய்ப்பா இங்க கிடைக்குமே தவிர கம்பல்சரி வந்து பாஜகக்கு கிடைக்காது அப்படின்றது தான் உண்மை. இந்த திமுக அதிமுக அந்த போர் வந்து எப்பவுமே முடிவுக்கு வராது, அதுதான் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டி உள்ள கட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல வந்து எடப்பாடி ஆல்ரெடி அவர் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு டைம்ல பேசிட்டே வராரு. இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டாலினை வந்து எந்த ஒரு துண்டுச்சீட்டும் இல்லாம பேசுறதுக்கு நீங்க ரெடியா, நான் வரேன், நேருக்கு நேரா பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு இப்ப உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நீங்க வாங்க நாங்க பேசுறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி. என்ன விஷயம், என்ன எடப்பாடியார் வந்து அதுதான் சொல்றல, எடப்பாடியார் வந்து
திமுக ஆட்சியில் எதனா ஒன்று வந்து குறை சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா எதிர்கட்சி அப்படின்றத அவங்க எப்பவுமே என்ன பண்ண நிரூபிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா எதிர்கட்சி தலைவர் போஸ்டிங்னு ஒன்று வாங்கி வச்சிருக்காரு, அதை வந்து செயல்படுத்தலைன்னா அது அவருக்கே வந்து பின்னடைவில் ஏற்படுது. அதனால வந்து குறை சொல்றத வந்து என்ன பண்ண நிறுத்தவே கூடாது. அதனால எதுல குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூத கண்ணாடியை வச்சு தேடி பார்ப்பாங்களா, அப்படி தேடி பார்த்தும் எங்கேயுமே கிடைக்கல. எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சிருக்காரு நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின். அதனால எதை வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டிஷர்ட் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பேரை வைக்கிறாரு, அதுல வந்து என்ன பண்ணி பார்த்தாங்க அதுவும் புஸ்மானமா ஆயிருச்சு. இது மாதிரி போகும்போது சரிங்க இது நீங்க வந்து எல்லா பாலும் போட்டா நீங்க வந்து என்ன பண்றீங்க சிக்ஸரா அடிக்கிறீங்க, நான் என்ன பண்றது எனக்கு ஒண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிட்டாருனா வாங்க நேரடியா மோதிப்போம் நீங்களா நாங்களா, அதாவது நாங்க ஆட்சியில் இருக்கும் போது நாங்க எப்படி எல்லாம் வந்து செயல் திட்டங்களை பண்ணோம், நீங்க ஆட்சியில் இருக்கும் போது எப்படி எல்லாம் செயல் திட்டம் பண்ணோம், வாங்க பாத்துக்கலாம் மோதி பாத்துக்கலாம், ஒரே மேடையில என்ன பண்ணலாம் விவாதிக்கலாம், நீங்களே என்ன பண்ணுங்க மேடையை போடுங்க, நீங்களே எல்லாமே பண்ணுங்க நான் வரேன் வந்து என்ன பண்ணலாம் விவாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி அறைகூவல் விட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கிறோமா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் சொன்னார்னா முதல்வரெல்லாம் வேணாங்க நாங்களே போதும் எங்க மினிஸ்டர்களே போதும் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு, எதுக்குங்க முதல்வரை டிஸ்டர்ப் பண்றீங்க, அவரு மக்கள் நல பணிக்காக அவர் என்ன பண்றாரு ஓடிட்டு இருக்காரு, அவர் எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு எல்லாம் நானே வரேன் வாங்க, அதனா நீங்க வந்து என்ன பண்ண உங்க ஆட்சியில நீங்க என்னென்ன பண்ணீங்க எங்க ஆட்சியில நாங்க என்னென்ன பண்ணோம் அப்படின்றத விளக்கம் பண்ணிக்கலாம், நீங்க துண்டிச்சிட்டு இல்லாம விவாதிக்க தயாரா. ஏன்னா வந்து எடப்பாடிக்கு வந்து ஸ்கிரிப்ட்ன்றது ரொம்ப முக்கியம், ஸ்கிரிப்ட் பேப்பர் தான் அவர் பொதுக்கூட்டத்துல பேசினாலும் ஆலோசனை கூட்டத்துல பேசினாலும் பொது மேடைகளை பேசினாலும் ஸ்கிரிப்ட் தான், ஸ்கிரிப்ட் இல்லாம அவரால் பேசவே முடியாது. சோ அதனால வாங்க நீங்க ஒரு துண்டு சீட்டு இல்லாம நாங்க நீங்க என்ன பண்ணுங்க வாங்க உங்க ஆட்சியில நீங்க என்னென்ன செயல் திட்டங்கள் பண்ணீங்க, எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்க, அதுல வந்து நீங்க எவ்வளவு ஒதுக்குனீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் விவாதிக்கலாம் வாங்க. அதே மாதிரி நானும் வரேன், நானும் வந்து என்ன பண்ணுவேன் துண்டு சீட்டு இல்லாம நான் என்ன பண்ணுவேன் வெறும் கையை வீசிட்டு வரேன், நாங்க எங்க ஆட்சியில நீங்க சொல்ற மாதிரி எங்க தாத்தாவோட ஆட்சியில எங்க அப்பா இருக்கும்போது நான் இருக்கும்போது என்னென்ன பண்ணோம் அப்படின்றத விவாதிக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிட்டு இருக்காரு. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடியார் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு, அதாவது 2016 ஜெயலலிதா இறந்த பிறகுதான் இவர் வந்து என்ன பண்றாரு ஆட்சிக்கே வராரு. சோ இதுக்கு அப்புறம் 2016 to 2021 இந்த ஆட்சி காலத்துல இந்த கட்டத்துல வந்து இவர் எந்த அளவுக்கு மக்களுக்காக நலத்திட்டங்கள் பண்ணிருக்காரு, எந்த அளவுக்கு மக்களுக்கு நிதி ஒதுக்கி இருக்காரு, மக்கள் பணிக்காக இவர் எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கி இருக்காரு, இதுல இவர் முறைகேடு பண்ணிருக்காரா பண்ணலையா, அது மாத்திரம் இல்லாம எந்த அளவுக்கு வந்து மக்கள் செயல் திட்டங்களை அதாவது ஜெயலலிதா வகுத்தது இல்லாம இவர் தன்னிச்சையா வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களுக்காக திட்டங்களை வகுத்திருக்காரு அப்படின்றத இவர் என்ன பண்ணும் முழுசா வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஆனா இது கொடுக்காமயே எதனா ஒண்ணு வம்பு கிழக்கணும், எதனா ஒரு திமுக குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு வாயை கொடுத்துட்டாரு. இப்ப அங்க சைடு வந்து ரிப்ளை வந்திருக்கு, அதாவது உதயநிதி கேட்டது ஸ்ட்ரைட்டா வந்திருக்கு, நானே வரங்க களத்துல நானே இறங்குறேன் வாங்க நேரடியா மோதிக்கலாம் துண்டு சீட்டு இல்லாம மோதிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல போறாரோ அப்படின்றது தான் ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்கு பாக்கலாம். ஏன்னா எடப்பாடி வந்து என்ன பண்ணார்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, அதாவது ஒரு விஷயத்த நீங்க அரசியலுக்காக சொல்றீங்களா இல்ல உண்மையிலேயே சொல்றீங்களா மக்கள் நலனுக்காக உண்மையிலேயே சொல்றீங்க அப்படின்றனா நீங்க உண்மையிலேயே என்ன பண்ணும் மேடையில போயிட்டு விவாதிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். பொறுத்திருந்து பாக்கலாம் என்ன நடக்குது எப்படி நடக்குது அப்படின்றத. அப்புறம் தினேஷ், இப்போ இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி இருந்தார் இல்லையா, சோ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் போயிட்டு ஜெயில போயிட்டு எல்லா விஷயத்தையும் முடிச்சு தாண்டி இப்ப வந்து வெளியில வந்துட்டாரு. சோ அவரை வந்து கரம் வச்சு குறி வச்சு பாஜக வேணும்னு ஒரு பழிய போட்டு அவரை வந்து ரொம்ப கஷ்டம்லாம் படுத்தி பண்ணிட்டாங்க. அவர் இப்ப ஒரு பல போராட்டங்களை தாண்டி வெளியில வந்துட்டாரு. இப்ப வெளியில வந்து அவரு வந்து கண்டிப்பா பாஜகவுக்கு ரிவெஞ்ச் எடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவரோட தொண்டர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்ப நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. என்ன விஷயம், என்ன நடக்க போகுது? செந்தில் பாலாஜி அப்படின்றது வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய நெருடலாவே இருந்தது. எப்பா என்னப்பா அந்த பேரு செந்தில் பாலாஜி, அவரை எப்படியாச்சும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்பா அப்படின்ற மாதிரி யோசித்து இருந்தாங்க. அதுக்கு என்னன்னா ஒரு டைம் பார்த்து இடி ரைடை விட்டு அதுக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 வருஷமா அவர் ஜெயிலுக்குள்ளேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் கஷ்டத்தெல்லாம் தாண்டி தடைகள் எல்லாம் தாண்டி திருப்பும் அவர் வந்து ஜாமீன்ல வெளியே வந்து
இப்ப மினிஸ்டரா வந்து என்ன பண்றதுக்கு நல்ல செயல் திட்டங்கள் பண்ணிருக்காரு. முதல்வர் கூட கல ஆய்வுல ஒவ்வொரு மாவட்டத்துல கல ஆய்வு பண்ணணும்னு சொல்லும்போது ஸ்டார்டிங் வந்து கோயம்புத்தூர் தான், கொங்கு மண்டலத்தின் செயல் தலைவர் செந்தில் பாலாஜி அப்படின்னு கூட சொல்லலாம். சோ கொங்கு மண்டலத்துலதான் அவருடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ண, கல ஆய்வு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். திமுக, அதாவது அதிமுக இருந்து திமுக வந்த பிறகு அதிமுக கோட்டையா இருந்த கொங்கு மண்டலத்தை திமுக கோட்டையா மாற்றினவர் செந்தில் பாலாஜி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவருக்கு வந்து செந்தில் பாலாஜி ஒரு விஷயத்த கொங்கு மண்டலத்துல சொல்றாருன்னா அது கச்சிதமா வந்து என்ன பண்ணுவாரு, பிசர் இல்லாம செய்து முடிக்கிறது தான் செந்தில் பாலாஜி. அது அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, இப்போ நடக்கிற திமுக ஆட்சி காலத்திலும் சரி, என்னன்னா ஒரு விஷயத்த கொங்கு மண்டலத்துல முடிவு பண்ணிட்டார் செந்தில் பாலாஜி, முடிவு பண்ணாருன்னா அது கச்சிதமா பிசர் இல்லாம செய்து முடிக்கிறது தான் செந்தில் பாலாஜி. ஸோ அந்த வகையில அவரு எலெக்ஷன்ல நின்று எம்எல்ஏ வரும்போது கூட அவருக்கு வந்து மினிஸ்டர் பதவி வந்து என்ன பண்ணாரு, செந்தில் பாலாஜிக்கு கொடுத்தாரு. குறைந்த நேரத்துல சீக்கிரமா வளர்ந்த ஒரு மனிதர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், நல்ல பண்பாளர் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லலாம். சோ அவரை வந்து எப்படியாச்சும் அண்ணாமலைக்கு வந்து என்னன்னா பெரிய போட்டியாவே இருந்தது. அதாவது நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடில இருந்து பாத்தீங்கன்னா இடைத்தேர்தலா இருக்கட்டும் இல்ல பொது தேர்தலா இருக்கட்டும் இந்த மாதிரி தேர்தல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அண்ணாமலைக்கும் ஒரு நெருடலாவே இருந்திருந்தார். எல்லாத்திலயும் தோல்வி, ஏன்னா கரூர்ன்றது வந்து அண்ணாமலையோட பிறந்த பூர்வீகமான இடம். சோ அந்த இடத்துலயே பாஜக வந்து வளரவிட மாட்டாரு செந்தில் பாலாஜி. அதனால வந்து இவர் எப்படியாச்சும் இதெல்லாம் ஒண்ணு செய்யணும் பாட்டுன்னா இந்த இடி அந்த இதெல்லாம் அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் இப்ப வந்து செயல்படுத்திட்டு இருக்காரு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக கோட்டையா மாத்திட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலான நிறைய கட்சியில இருக்கிற அதிமுக, நாம் தமிழர், பாஜக இந்த மாதிரி கட்சியில இருக்கிற நிர்வாகிகள்லாம் இப்ப திமுக சேர்ந்துட்டு வராங்களாம். சோ அதனால வந்து நம்ம பாஜக இருக்கிற ரெண்டு ஒன்றிய தலைவர்கள் அப்புறம் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் வந்து நான் பாத்தீங்கன்னா திமுகவை மாத்தி இருக்காரு நம்ம செந்தில் பாலாஜி. சோ பாஜகவுடைய நிர்வாகிகளை கரூர்ல இருக்கவே இருக்கக்கூடாது, எல்லா திமுக காரங்களா தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்ப ஃபுல்லா அண்டர் கிரவுண்ட் ப்ராசஸ் ஒண்ணு நடத்திட்டு இருக்காராம். சோ அதுல பாஜகல இருந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, தானாக வந்து அதாவது யாருடைய மிரட்டல இல்லாம யாருடைய வற்புறுத்தல இல்லாம தானாக பாஜகவுடைய செயல்பாடுகள் சரியில்லைங்க, திமுக செயல்பாடுகள் செயல் திட்டங்கள்லாம் நல்லா இருக்கு, அதனால வந்து நாங்க வந்து திமுக இணைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி தலைமையில என்ன பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பாஜக காரங்க வந்து திமுக இணைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ இங்க வந்து கிளீன் வாஷ் அவுட், பாஜக வந்து கிளீன் வாஷ் அவுட் பண்ணிருக்காரு நம்ம செந்தில் பாலாஜி. அதனாலேயே பாத்தீங்கன்னா கரூர்ல வந்து பாஜக வந்து இருக்காது, திமுக தான் ஃபுல்லாவே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை இல்லாத டைம்ல இதெல்லாம் நடக்குது. ஒருவேளை அண்ணாமலை வந்து திருப்பி எதனா அவருக்கு எதனா ரிவெஞ்ச் எடுப்பாரா என்ன அப்படின்றது தெரியல. ஏன்னா பாஜகவே இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டாரு செந்தில் பாலாஜி. நீங்க வந்து இந்த பாஜக காரங்க தானே வந்து எம்எல் வந்து பொய் வழக்குகளை போட்டு பொய்யா இது பண்ணி என்ன அந்த அளவுக்கு குடும்பப்படுத்தினாங்க, அதனால பாஜகவே இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவர் எதனா தீர்மானம் எடுத்துட்டாரா என்ன அப்படின்றது தெரியல. ஆனா இப்ப சூழ்நிலையே கரூர்ல வேற மாதிரி இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செந்தில் பாலாஜி கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல்ல வந்து என்னென்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ கண்டிப்பா வந்து செந்தில் பாலாஜிக்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய போர் நடக்கும் அப்படின்னு மக்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரமே அந்த நாளை நம்ம பார்க்க வேண்டி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் அலசி ஆராய்வோம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான், இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.